எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, நல் யோசனை காப்பாற்றும். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 2:11. லேட்டஸ்ட் மாடல் கார் ஒன்றில் பெட்ரோல் குறைகிறது என்ற அறிவிப்பை ஒரு பெண்ணின் குரலில் பதிவு செய்து வைத்திருந்தார்களாம். காரில் அந்த குரல் பெட்ரோல் குறைந்தவுடன் ஒலிக்க தொடங்கும். அந்த குரல் அடிக்கடி தொந்தரவு செய்வதாக நினைத்த அந்த கார் முதலாளி அந்த குரலுக்கு காரணமான மின்சார வயரை கட் பண்ணி விட்டார். ஆனால் அவர் ஒரு முறை பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது நடு காட்டில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது காரில் பெட்ரோல் இல்லாமல் அது நின்று விட்டது. அந்த குரல் அந்த காரில் ஒலித்து கொண்டிருந்தால் அவருக்கு அது ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கும். பெட்ரோல் தீர்ந்து போவதற்கு முன்பே அதை நிரப்பி தடையில்லாமல் அவர் பிரயாணத்தை தொடர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த பரிதாபம், அவர் நடுக்காட்டில் தனிமையில் தவித்து கொண்டிருந்தார். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. பிறரது யோசனைகள் நமக்கு முக்கியமானவைகள். நாம் சந்தித்திராத பல சூழ்நிலைகளை அவர்கள் சந்தித்து அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு அநேக அனுபவ பாடங்களை கற்றிருப்பார்கள். அதே சூழ்நிலைக்கு நாம் திரும்பவும் போய் கஷ்டப்படாமல் அவர்கள் கூறுகின்ற அந்த ஆலோசனை நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். அவர்களது வெற்றியின் ரகசியங்களும் அவர்களது யோசனையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் எளிதாக சொல்லும் கருத்துக்கள் மூலமாக நாம் அவர்களது யோசனையின் மூலமாய் கற்றுக்கொள்ளலாம். இந்த யோசனை நம்மை தோல்வியிலிருந்து வெற்றிக்கு நேராக வழி நடத்தி செல்லும், நஷ்டத்திலிருந்து லாபத்திற்கு நேராக வழி நடத்தி சென்று நம்மை காப்பாற்றுகிறதாய் இருக்கும். ஆனால் நாமோ அநேகருடைய ஆலோசனைகளை உதாசீனப்படுத்துகிறவர்களாய் இருக்கும். நம்மை காப்பாற்றுவது நல் யோசனை என்று வேதம் சொல்கிறது. பெற்றோரின் ஆலோசனை, ஆசிரியர்களின் யோசனைகள், இன்னும் முதியவர்களின் யோசனைகளை நாம் புறமே தள்ளாமல் நாம் அதை கேட்கும் போது அது நம்மை காப்பாற்றுகிறதாய் இருக்கும். ஆலோசனைகளை தள்ளுகிறவர்கள் எச்சரிக்கையும் பரிதபிக்கிறதையும் தான் கேட்டு பயப்பட நேரிடும். ஆகவே நாம் பிறரது ஆலோசனைகளை கேட்பதற்கு நமக்கு தாழ்மை மிகவும் அவசியம். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் இருந்தோம் என்றால் நாம் நிச்சயம் விழுந்து போய்விடுவோம். ஆனால் பெரியவர்களின் ஆலோசனை, முதியோர்களின் சொற்களையும் நாம் கேட்டு நடக்கும்போது அது நமக்கு புத்தியை கொடுக்கும், நம்மை செவ்வையான பாதையில் வழிநடத்தி செல்லும். அதை கேட்பதற்கு நமக்கு தாழ்மை மிகவும் அவசியம். அப்படிப்பட்ட தாழ்மையும் ஞானத்தையும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருவாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொன்ன விதமாய் ஆண்டவரே, அநேக ஆலோசனைகள் இருக்கும்போது அந்த சீர்படும் என்ற விதமாய் நல் யோசனை உன்னை காப்பாற்றும் என்ற வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நாங்கள் நல் யோசனைகளின் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கவும் செவையான பாதையில் ஆண்டவரே நடக்கும் தக்கதான கிருபை தாரும் அப்பா. உமது மெல்லிய சத்தத்தையும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரியவர்களின் சத்தத்தையும் கேட்டு செவையான பாதையில் நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலாம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.